நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய தினமும் விளையாட்டு வலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் மகளிர் ஜெயவர்தன இலங்கை அணியோடு இணைவது தொடர்பான ஒரு தொகுப்பாக இந்த நிகழ்ச்சி அமையப் போகின்றது. மகளிர் ஜெயவர்தன இலங்கை அணியின் ஆலோசகராக உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரில், அதாவது 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரில் இலங்கை அணியோடு இணைகின்றார். அதன் பின்னர் 19 வயதுக்குட்பட்ட உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான அணியோடும் இணைகின்றார். ஆலோசகராக தொடர்ந்து வருகின்ற காலங்களில் செயல்பட போகின்றார். அதாவது இந்த இரண்டு தொடர்களுக்கு இதில் எங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பலன்கள் என்ன, எதிர்பார்க்கின்ற பலன்களை எங்களால் அடைய முடியுமா, இப்படி இரண்டு விடயங்கள் இருக்கப் போகின்றன. மகளிர் ஜெயவர்தன இலங்கையோடு இணைகின்றார் என்பது, இலங்கை கிரிக்கெட் அணியோடு சேருகின்றார் என்பது மிக சந்தோஷமான வரவேற்கத்தக்க விடயம். எப்போதிலிருந்தே எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம். ஆனால் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமானதாக அமையப்போகின்றது. மகளிர் ஜெயவர்தன இலங்கை அணிக்குள் சேருகின்றார். அவர்களுடைய தொழில்நுட்பம் காரணமாக அவருடைய எதிர்காலத்தில் இலங்கை அணியை, இலங்கை கிரிக்கெட்டை மிக உச்சத்திற்கு கொண்டு போகின்ற திட்டங்கள் என்பன மிகப்பெரிய அளவில் காணப்படுகின்றன. அவற்றை ஒரு குறுகிய காலத்துக்குள் செயல்படுத்துவது என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயங்கள் என்பது மிக முக்கியமான விடயம். இலங்கை அணிக்குள் மகளிர் வருகின்ற காரணத்தினால் ஒரு மாற்றம் ஏற்படும். உண்மையில் நான் அண்மை காலத்தில் ஒரு தொகுப்பாக ஒரு நிகழ்ச்சியினை செய்ய வேண்டும் நினைத்திருந்தேன், தவறவிட்டு விட்டேன். இலங்கை அணியை பொறுத்தவரையில் ஒரு சிங்கள பயிற்றுவிப்பாளர் தேவை, சிங்கள மொழி பேசுகின்ற பயிற்றுவிப்பாளர் தேவை என்பதை என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே மகளிர் ஜெயவர்தன அணிக்குள் வருவதன் மூலமாக பயிற்றுவிப்பாளருக்கும் மகளிர் ஜெயவர்தனவுக்கும் அணிக்கும் இடையிலான தொடர்பாடல் மிக இலகுவாக போகும். மகளிர் ஜெயவர்தன இலகுவாக வீரர்களுக்கு புரியக்கூடிய அளவில் சிங்களத்தில் பேசப்போகின்றார். உங்களுக்கு தெரியும், இலங்கை அணியில் இப்பொழுது விளையாடுகின்ற அநேகமான வீரர்கள் மிகப்பெரிய அளவு ஆங்கில அறிவு கொண்டவர்களாக இல்லை என்பது எங்கள் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும். எனவே சிங்கள மொழியில் அந்த விடயங்களை சொல்கின்ற வேளையில் அவர்களுக்கு அந்த நுட்பங்கள் மிக இலகுவாக புரிந்துவிடும், அதை செயல்படுத்துவது இலகுவாக காணப்படும். எனவே இதனை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பானது இப்பொழுது இலங்கை அணிக்கு கிடைக்கப் போகின்றது. ஆலோசகராக அணிக்குள் வருகின்ற வேளையில் அணியில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஆலோசகர் என்று வரும்போது பயிற்றுவிப்பாளர் அளவத்திற்கு அணிக்குள் ஆதிக்கம் செலுத்த முடியுமா என்கின்ற ஒரு சிக்கல் இருக்கின்றது. ஆலோசனைகளை மாத்திரமே அவரால் சொல்ல முடியும். எனவே பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடியவர் அந்த விடயங்களை எடுத்துக்கொள்வாரா, அதை வீரர்களுக்குள் எவ்வாறு உட்செலுத்த முடியும், இப்படி ஒரு நிலைமை காணப்படப் போகின்றது. ஆனாலும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அணிகளிலும் பார்த்தீர்களாக இருந்தால் ஆலோசகர் என்பவர் உள்வாங்கப்படுகின்றார். கிட்டத்தட்ட இந்திய கிரிக்கெட் அணி மகேந்திர சிங் தோனியை ஆலோசகர் என்ற அடிப்படையில் அனுப்புகின்றது. மகளிர் ஜெயவர்தன இப்பொழுது உள்ளே அவ்வாறு வந்திருக்கின்றார். அணிக்கு நல்ல நுட்பங்களை, ஆரோக்கியமான விடயங்களை தருவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே மகளிர் அணிக்குள் வருவது மிகப்பெரிய பலம் ஒன்றை இலங்கை அணிக்கு தரப்போகின்றது. ஆனால் இலங்கை அணியை ஒரே நேரத்தில் உச்சத்துக்கு கொண்டு வந்து உலக கிண்ணத்தை மகளிர் ஜெயவர்தனால் வெற்றி பெற வைத்து முடியுமா என்று கேட்டால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். உலகக்கிண்ண தெரிவுகான் போட்டிகளில் முதலில் இலங்கை அணி வெற்றி பெற வேண்டும். நிச்சயமாக அது வாய்ப்புகள் இருக்கின்றன. அயர்லாந்து மாத்திரம் சிக்கலாக இருக்கும். அயர்லாந்தை வெற்றி பெற்றுவிட்டால் நேரடியாக உலகக்கிண்ண இறுதிப் போட்டி தொடர். எனவே அதற்குள் எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள், பலமான அணிகளை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் சிக்கல் நிலைமை. அடுத்த சுற்றை தாண்டுமா இலங்கை என்று பார்த்தால் அது கூட சந்தேகமான நிலை. தாண்டினால் சந்தோஷம், இப்படித்தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இல்லை, இம்முறை இறுதிப் போட்டிக்கு வருவார்கள், கிண்ணத்தினை வெற்றி பெற்று விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் இலங்கை அணி இல்லை. எனவே இவ்வாறானதொரு நிலையில் மகளிர் ஜெயவர்தன அணிக்குள் வந்ததும் இலங்கை அணி கிண்ணத்தினை தூக்கி கைப்பற்றி விட்டது என்கின்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்துட முடியாது. ஆனால் வீரர்களுக்குள் ஏற்படுத்தப்படக்கூடிய மாற்றங்கள், அதேபோன்று வீரர்களுக்குள் சில நுட்பங்களை உருவாக்கி அவருடைய ஐடியாஸ், இப்பொழுது அவரைத்தான் மாஸ்டர் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அந்த கிரிக்கெட்டின் நுட்பங்களை கொண்டு வந்து இவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்ற விடயங்களை உருவாக்க வேண்டும். ஆனால் மறுபுறத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இம்முறை மிக மோசமான ஒரு பருவகாலமாக அவர்களுக்கு அமைந்து கொண்டிருக்கின்றது. எனவே பயிற்றுவிப்பாளர் மகளிர் அங்கே என்ன செய்கின்றார் என்ற கேள்வி இருக்கின்றது. எனவே இப்படியான விடயங்கள் நிச்சயமாக இருக்கப் போகின்றன. எனவே இலங்கை அணியின் 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்குள் வருகின்ற மகளிர் ஜெயவர்தன முன்னேற்றத்தினை உருவாக்க முடியுமே தவிர கிண்ணத்தினை கைப்பற்றக்கூடிய அளவத்திற்கு எடுத்துச் செல்ல முடியாது. மறுபுறத்தில் 19 வயதுக்குட்பட்ட உலகக்கிண்ண அணிக்கான ஆலோசகராக செல்வது என்பது மிக சந்தோஷமான ஒரு நல்ல விடயம். காரணம், இளவயது வீரர்கள் அவரிடமிருந்து நல்ல நுட்பங்களை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள். எனவே அதன் மூலமாக அந்த அணியின் வீரர்கள் மகளிர் போன்ற ஒரு பெரிய வீரர் தங்களோடு இருக்கின்றார், தங்களுக்கு உத்வேகம் தருகின்றார் என்ற ஒரு சந்தோஷம், பல மனதைரியத்தோடு விளையாடப் போகின்றார்கள். அங்கே மாற்றங்களை மகளிர் ஜெயவர்தன உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே 19 வயதுக்குட்பட்ட உலகக்கிண்ண அணிகள் தொடர்பாக நாங்கள் எதுவும் கூற முடியாது.
இலங்கை அணி பலமான அணியாக இருக்கலாம், மற்ற அணிகளோடு ஒப்பிடுகின்ற வகையில் நல்ல முறையில் விளையாடக்கூடியவர்களாக இருக்கலாம். அதுங்களுக்கு தெரியாது. காரணம், உலக 19 வயதுக்குட்பட்ட மற்றைய நாட்டின் அணிகள் இந்த அளவுக்கு பலமாக இருக்கப் போகின்றது என்பதும் மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு தெரிந்த விடயங்கள் அல்ல. போட்டிகள் நடைபெற்று அதில் திறமைகள் காட்டப்படுகின்ற வேளையில் எங்களுக்கு அவை தெரிய வரும். எனவே அவற்றுக்குள் இருந்து வருகின்ற சில வீரர்கள் இலங்கை அணிக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்தில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இவற்றை மகள ஜெயவர்தனா உருவாக்க முடியும். எனவே மகள ஜெயவர்தனாவுக்கு இப்போது வழங்கப்பட்ட பதவிகளின் மூலமாக இவற்றைத்தான் அவர் செய்ய முடியும். இலங்கை கிரிக்கெட்டை தொடர்ந்தும் வளர்க்க வேண்டும், இலங்கை கிரிக்கெட் அணியை வளர்ச்சி பாதைக்கு வெற்றி பாதைக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமாக இருந்தால் மகள ஜெயவர்தனாவிடம் அணியின் பயிற்றுவிப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும். அதற்கு இலங்கை அணி தயாராக இருக்கின்றதா, மகள ஜெயவர்தனா அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றாரா, இப்படி பல எதிர்கால சிக்கல்கள் காணப்படுகின்றன. உண்மையில் மகள ஜெயவர்தன குமார் சங்கக்காரா என்ற இரண்டு மிகப்பெரிய நுட்பங்களை, இரண்டு மிகப்பெரிய கிரிக்கெட்டின் ஜாம்பவான்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இலங்கை கிரிக்கெட்டுக்குள் எதுவும் செய்யாமல் இருந்து வருகின்றோம். எனவே இது என்னத்திற்காக என்பது நாங்கள் சொல்லாமலேயே உங்களுக்கு தெரிகின்ற ஒரு விடயம். இங்கேயெல்லாம் பதவிகளுக்கான ஆசைகளிலேயே தான் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பதவிகள் மோக பதவியின் மீதான ஆசைகள், பதவியின் மீதான மோகங்கள் தான் இந்த இப்படியானவர்களை உள்வராமல் செய்து விடுகின்றன. இது கிரிக்கெட்டில் மாத்திரமல்ல, சகல இடங்களிலும் வேறு இடங்களிலும் நடைபெறுகின்ற ஒரு விடயம்தான். எனவே அவர்கள் வெளிநாடுகளில் நல்ல பதவிகளை பெற்றுக் கொள்கின்றார்கள், உயர் இடத்தில் அவர்களை வைத்துக் கொண்டாடுகின்றார்கள். எனவே அவர்கள் தங்கள் பாட்டில் அவற்றை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ரவிசாஸ்திரி இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளராக விலகினால் மகள ஜெயவர்தனா அந்த இடத்துக்கு செல்லப் போகின்றார் என்ற பேச்சுக்கள் இருக்கின்றன. மகள ஜெயவர்தனவு தான் அடுத்த இந்தியாவின் பயிற்றுவிப்பாளர் என்று இப்பொழுது கடந்த 2-3 வருடங்களாகவே பேசப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே வெளிநாட்டவர்கள் எங்களை தூக்கி வைத்திருக்கின்ற அளவுக்கு நாங்கள் எங்களை தூக்கி வைக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரியமான சிக்கல். எனவே அதை மாற்றிக்கொள்வோமாக இருந்தால் இலங்கை அணியின் வளர்ச்சி பாதை என்பது மிகப்பெரிய தூரத்தில் இல்லை. தற்போது இலங்கைக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அணியை மகள ஜெயவர்தன போன்ற ஒருவர் பயிற்றுவிப்பு செய்வாராக இருந்தால் நிச்சயமாக இந்த அணி மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டு இலங்கை அணி வெற்றிகளை எடுத்துச் செல்லக்கூடிய அணியாக மாறிக்கொள்ளும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எதிர்காலம் இவ்வளவுதான். என்ன நடக்கப் போகின்றது என்பதை பதில் சொல்ல வேண்டும். எதிர்காலம் மட்டுமே. விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.